அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்முடைய வெற்றி பயணம் சேனலில் சந்திப்பது மகிழ்ச்சி. பிஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவரும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தை லைன் பை லைனாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வரலாறு மற்றும் பழைய கற்காலத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் வந்து இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு கற்காலம், இரும்பு காலம் ஆகியவற்றை சுருக்கமாக பார்ப்போம். இடைக்கற்காலம் கிமு 10,000 முதல் கிமு 6,000 வரை. பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் இடைக்கற்காலம். இப்போ சின்னங்கள் கிடைத்துள்ள இடங்கள் பார்க்கும்பொழுது குஜராத்தில் லாங்கர்ஸ், மத்திய பிரதேசம் மாநிலத்தில் வந்து ஆதம்கார், மேலும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம் ஆகிய இடங்களில் வந்து சின்னங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவுடைய மிக சிறிய கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இக்காலத்தை நுண்கருவி அல்லது மைக்ரோலித்திக் காலம் என்கிறார்கள். இவர்களுடைய தொழில்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது மீன் பிடித்தல், தோட்ட பயிரிடுதல், பிராணிகளை வளர்த்தல் வந்து தொழிலாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து புதிய கற்காலம் கிமு 6,000 முதல் கிமு 4,000 வரை. இப்போ இந்த கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து முதன் முதல்ல வந்து பழக்கப்படுத்திய விலங்கு வந்து நாய். வேட்டையாடுதலுக்கு வந்து அவங்க வந்து நாயை தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து மனித நாகரிகத்தின் அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம். மனிதன் குடியிருப்புகளை அமைத்து கூட்டமாக வாழ்ந்தான். அதாவது மனிதன் வந்து நிலையான ஒரு இடத்துல குடிசை அமைத்து கூட்டமாக, அதாவது கூட்டு குடும்பமாக வந்து வாழ்ந்திருக்கிறான். இவங்களுடைய தொழில் வந்து பார்க்கும்போது பகிர்ந்து தொழில், அதாவது விவசாயம். புதிய கற்காலத்தின் சின்னங்கள் கிடைத்துள்ள இடங்கள் பார்க்கும்பொழுது பீகார் மாநிலத்தில் ஸ்ராண்ட் என்ற இடம், உத்தரப்பிரதேசமில் பீலான் சமவெளி, கர்நாடக மாநிலத்தில் மாஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கோட்டைக்கல். அடுத்து தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, சேலம் மாவட்டத்தில் வந்து இருக்குதுங்க. அடுத்து ஆந்திர பிரதேசமில் வந்து உட்னூர். அடுத்து கிராம சமுதாயம் உருவாகி இருக்குது. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய கற்காலத்தில் தான் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. கோதுமை, பார்லி, நெல், திணை பயிரிடப்பட்டன. இறந்தோர் உடல் வந்து பெரிய தாழ்வுகளில் புதைக்கப்பட்டன, அதாவது பானைகளில் வந்து புதைச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற காலம் செம்பு கற்காலம். இதனுடைய காலம் வந்து கிமு 3,000 முதல் கிமு 1,500 வரை. செம்பு என்னும் உலகத்தின் பயனை வந்து இவங்க வந்து அறிஞ்சிருக்கிறாங்க. எனவே இக்காலம் செம்பு கற்கருவிகள் காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஹரப்பா நகர நாகரிகம் இக்காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா நகர நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வருங்க, அது வந்து செம்பு கற்காலம். அடுத்து வந்து செம்பு கற்காலத்தின் சின்னங்கள் கிடைத்துள்ள இடங்கள் பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில் கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்திரா, பெண்ணாறு, காவிரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற காலம் வந்து இரும்பு காலம் கிமு 1,500 முதல் கிமு 600 வரை. இரும்பினால் கருவிகள் செய்த காலம் இரும்பு காலம் எனப்படும். இந்த காலகட்டத்தில் வந்து இரும்பினால் நிறைய அவங்க வந்து கருவிகள் வந்து செய்திருக்கிறாங்க. அதனால் வந்து இரும்பு காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கால மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் வந்து அதிகமாக இருந்திருக்கு. வேத கால நாகரிகம் இக்காலத்தை சார்ந்தது. வேத கால நாகரிகம் இக்காலத்தை சார்ந்தது. ஹரப்ப நகர நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? செம்பு கற்காலம். அதே போல் வேத கால நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா இரும்பு காலம். அடுத்து சின்னங்கள் கிடைத்துள்ள இடங்கள் பார்க்கும்பொழுது கர்நாடக மாநிலத்தில் ஹல்லூர், மாஸ்கி, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நாகார்ஜுன கொண்டா, அடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் வந்து பார்க்க முடியுது. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் குப்த பேரரசு வரலாற்றினை பார்ப்போம். மேலும் அடுத்து வரும் வீடியோக்களில் வரலாற்றின் நிகழ்வுகளின் ஆண்டுகளை எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள சில டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா பிரவீன்குமார்.